தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமை செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் பருவமழையை பாதிப்பின்றி எதிர்கொள்வது குறித்த பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்கினார் கனமழையால் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் மழையால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பாதிக்கப்படும் பகுதிகளை மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை அவ்வப்போது எடுக்க வேண்டும் என்று முதல்வர் கேட்டுக் கொண்டார் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நோய் தொற்று பரவாமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார் நீரின்று அமையாத உலகு என்ற கூற்றின்படி நீர் எந்த அளவுக்கு இன்றியமையாததோ அதே சமயம் சில நேரங்களில் நீரினால் பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு சான்றாக விளங்குவது இப்படிப்பட்ட காலங்களில் அது எந்த அளவுக்கு தன்னுடைய குடிமக்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் கால்நடை பயிர் வகைகளுக்கும் சேதம் இல்லாமல் காப்பாற்றி கொண்டு செல்கிறது என்பதை பொறுத்தே அமைகிறது ஆகவே புயல் வெள்ளக்காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை வகையில் திட்டமிட்டு முறையாக எடுத்து அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதை விட குறிப்பாக சொல்லணும்னா குடிசை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதிப்பு காலாகாத வகையில் நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்